Baja. எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் கேர்ள்ஸ் மாஸ் ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே பாய்ஸ்க்கு எடுத்து வீடியோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அப்போ தான் வந்து நான் எடிட் பண்ணிட்டு இருப்போம். கேர்ள்ஸுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும் போடலை, அதனால தான் இந்த ஒரு மாதம் ஒரு பிஜி மோட மேக் பண்ணி போடுறோம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புள்ஸ் இருந்தாலும் மேக் பண்ணலாம், அப்படி இல்லாமல் பாய்ஸ் கூட மேக் பண்ணலாம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோ எடிட்டிங்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த மூணு டீம் ஃபஸ்ட்டு வந்து நான் கரெக்டாக ரன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் எஃபெக்ட், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல் மெட்டீரியல் சாங் கொடுத்துருப்பேன். அதை வந்து நான் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. டவுன்லோட் பண்ணால் தான் இந்த ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக வந்து நான் எடிட் பண்ண முடியும். இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஈஸியாக வந்து நான் எடிட் பண்ணுற மாதிரி டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, எடிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கப்பா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பீட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. இதை நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் தான். டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, டேரெக்டாக ஃபைல் மேனேஜர் போய்க்கோங்க. ஃபைல் மேனேஜர் போயிட்டு அந்த ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் நார்மலாக சர்ச் பண்ணுறேன். ஓகே அன்பா, இந்த ஒரு ப்ரீசெட் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பிரிய பவானி சங்கர் தான் எக்ஸ்எம்எல். இப்போ வந்து ஷோ ஆகுது. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து நிறைய ஆப் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைட் மோஷன் இருக்கா, இந்த ஒரு அலைட் மோஷன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக கிளிக் தான் பண்ண போகிறீங்க. ப்ராஜெக்ட் இம்போர்ட்னு வந்துடும், அவ்வளோதான். ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய் எடிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நான் இம்போர்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் ப்ராஜெக்ட் வந்து நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு பீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பீட்டை ஓப்பன் பண்ண உடனே சாங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிறதுனால ஒர்க் ஆகாது. அதனால் சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணணும். 0.0 sign வச்சுட்டு ஆல் மெட்டீரியல் சாங் இருக்கும், ஒரே லிங்காக தான் இருக்கும். அந்த லிங்க் உள்ள போய்ட்டு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 0.0 sign வச்சுட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு ஆடியோவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து வேணால் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்கப்பா. நீங்கள் வந்து ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண ஃபைலில் வந்து வேணால் கடைசியாக இருக்கும். அங்கே போய்ட்டு நேம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் எழுதிருக்கும். அந்த ஒரு நேம் கீழே ஒரு ப்ளஸ் இருக்கும். அந்த ஒரு ப்ளஸ் வந்து நீங்கள் டச் பண்ணாலே போதும், ரொம்ப சிம்பிளாக சாங் இம்போர்ட் ஆகிடும். நீங்கள் எந்த சாங்குன்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்கப்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த சாங்கை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண இமேஜ் வேறு எஃபெக்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறோம்ப்பா. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நிறைய எக்கச்சக்கமான இமேஜ் உங்கள்கிட்ட வந்துன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இமேஜ் கம்மியாக வச்சிருந்தாலும் அப்படின்னாலும் வந்து நான் எடிட் பண்ணி பாருங்கள். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான அவுட்புட் கன்ஃபார்ம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டைப் எஃபெக்ட் தான். நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே அண்ணா, ஷேக் எஃபெக்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த ஷேக் எஃபெக்ட்டில் நம்மளுக்கு வந்து ரெண்டு எஃபெக்ட் கொடுத்துருவோம். ஒன்று குட்டியாக இருக்கும், செகண்ட் வந்து லென்த்தாக இருக்கும், மேலே வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஷேக் எஃபெக்ட் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். இமேஜஸ்லாம் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. இந்த இமேஜ் கலெக்ஷன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிற லிங்கை டச் பண்ணாலே போதும், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து இந்த ஒரு இமேஜஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ வந்து அந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, எக்ஸாம்பிள் ஃபைலாக இருக்கனால மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்டி கிளிப் இருக்கும். நீங்கள் கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட்ஸில் வர போய்ட்டு 3 dot பட்டனை டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே அன்பா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மேலே வந்துனா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். இந்த ஒரு ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னா இந்த ஒரு கலர் கரெக்ஷன் தான். இந்த ஒரு கலர் கரெக்ஷன் வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே நம்ம இந்த ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐயை டச் பண்ணாலே போதும். இதுதான் வந்து இந்த ஒரு கலர் கரெக்ஷன். இந்த ஒரு கலர் கரெக்ஷன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தேவையில்ல. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் வந்து வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அது வேணால் எப்படி இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆட் பண்ணலாம் சொல்கிறேன். பீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியாவில் ஒரு பைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ இந்த ஆளை வந்து வேணால் டச் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபோல்டர்லாம் ஷோ ஆகும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஃபோல்டரும். இந்த ஃபோல்டரில் நீங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வச்சுருங்க அப்படியோ அந்த ஒரு இமேஜ் வந்து கரெக்டாக வந்துன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்டரை. நான் வந்துன்னா பிரியா பவானி சங்கர்னு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஒரு ஃபோல்டர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்பா. ஓகே அன்பா, ஒன்றமே தேடி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே அன்பா,
வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இப்போ வந்து நம்ம இமேஜ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக கிளிக் பண்ணாலே போதும், ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆட் ஆகிடும். த்ரீ டாட் பட்டன் டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் நீரே பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரேட்டோட கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூம் ஆகணும்னா, இதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது, நான் எஃபெக்டாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ டச் பண்ணால் நெக்ஸ்ட் பீட் மார்க் மூவ் ஆகும். இப்போ ஃபோர்த்தாக உள்ள கட் ஆப்ஷன் டச் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளிப்லாம் கட் பண்ணணும். இது போல் வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்கப்பா. நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப சிம்பிளாக வந்து வீடியோ எடிட் பண்ணிடலாம். இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும் தான் ஒரு மேட்ரு. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்லாம் ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம். இது போல் வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வரைக்கும் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த இடத்துல இன்னொரு இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்லாம் சிம்பிளான எஃபெக்ட் தான் வந்து யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து நான் ஈஸியாக வந்தோன்னா ரெண்டே ரெண்டு இமேஜை வச்சு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ வந்து இன்னொரு இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்பா. ஓகேப்பா, இந்த ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இமேஜ் இது, ரொம்ப சூப்பராக இருக்கும் அவுட்புட்டு. இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன்பா. அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஃபெக்டை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு குட்டி கிளிப் இருக்குல்ல, அந்த ஒரு கிளிப்பெட்டு குட்டி கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட் சொல்ல போயிட்டு த்ரீ டாட் பட்டன் டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டைரெக்டாக வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்து நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணுறேன், நீ வீடியோ ஃபுல்லாக இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட் சொல்லுவார போயிட்டு த்ரீ டாட் பட்டன் டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துவோங்க. இது போல் வந்து நான் கரெக்டாக கொடுத்துவோங்கப்பா. நீங்களும் நான் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது போல் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து நான் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளிப் சைஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா, ரெகுலராக வந்து ஷேக் எஃபெக்ட் வர்றப்ப மேலே வந்து ஒரு பிளாக் லைனில் வந்து பார் வரும். அந்த ஒரு பார் வராமல் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிப் பண்ணி மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த ஒரு வேல்யூ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ கம்மி பண்ணிங்க அப்படின்னா, மேலே வந்து உங்களுக்கு ஒரு பார் போல் வந்து எனக்கு தெரியும். இப்போ வந்து நான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்துன்னா ஒரு பார் போல் தெரியும். அந்த ஒரு பார் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து நான் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது போல் வந்து எல்லா கிளிப்பையும் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த செகண்ட் வரைக்கும் அப்படின்னா, இந்த ஒரு லார்ஜ் கிளிப் வரும் கரெக்டாக அந்த 11 செகண்ட் வரைக்கும் வரும். 11 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட். நெக்ஸ்ட் இருக்கிற மீதி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லார்ஜ் கிளிப்பை, இந்த கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட் சொல்லுவார் போய்ட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம எடிட் பண்ணால் ப்ராஜெக்ட் போயிடலாம்பா. இந்த ஒரு வீடியோ ஈஸியான வீடியோ தான். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தியாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண தெரியல, எப்படி இம்போர்ட் பண்ணணும், எப்படி எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு தெரியல, நீங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறீங்க, எனக்கு அதுவும் புரியல, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குன்றீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஓகேண்ணா, இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருப்பேன். அந்த ரெக்டாங்கிள் எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐ பட்டன் பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் ஒரு பார் விழும், இந்த இதில் டபுள் லேயர் இருக்குமா, அந்த ஒரு டபுள் லேயரை ஒரு டச் பண்ணாலே போதும், கீழே வந்து காப்பி லேயர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்கப்பா. டச் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம். நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் போய்ட்டு கரெக்டாக 0.0 செகண்ட் வச்சுட்டு அந்த லேயரை டச் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துவாங்க. இப்போ வந்து அந்த லேயர் வந்து அந்த 1 செகண்டுக்கு தான் இருக்கும். அதை லேயரை டச் பண்ணி நம்ம வீடியோ அப்டூ அப்படி தள்ளிக்கலாம். தள்ளிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தாலே போதும். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப் வந்து எண்டு வரைக்கும் வந்துடும். இந்த ஒரு ரெக்டாங்கிள் அவ்வளோதான்ப்பா. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி வீடியோ நாளைக்கு அப்லோட் ஆகிடும். அந்த ஒரு வீடியோ பார்க்கணுமா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.